Hi friends, welcome to South Indian Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆப்பம் தேங்காய் சட்னி. ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு ஒரு செய்முறையை பார்க்கலாம். ஆப்பம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன? 2 டம்ளர் பச்சரிசி எடுத்து வெச்சுக்கணும். 1 கப்ல ஒரு மூடி தேங்காவை சொருவி எடுத்து வெச்சுக்கணும். இந்த 2 டம்ளர் அரிசியை தண்ணி விட்டு நல்லா ஊற வைக்கணும். 4 மணி நேரம் நல்லா அது ஊறணும். ஏன்னா 4 மணி நேரம் ஊறும் போது தான் அந்த அரிசி வந்து லைட்டா புளிப்பு தன்மை இருக்கும். அதனால அந்த ஆப்பம் சாஃப்ட்டா இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு அப்புறம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு அரிசியை மிக்ஸில போட்டு அரைக்கணும். நல்லா அரைச்சிட்டு 1/4 பகுதி அரைக்கும் போது 2 டேபிள்ஸ்பூன் மாவு தனியா எடுத்து ஒரு சின்ன கப்ல எடுத்து வெச்சுக்கணும். மீதியை மறுபடியும் தேங்காயை சேர்த்து நல்லா நைஸா அரைக்கணும். தேங்காயையும் அதுக்குள்ள சேர்த்து நல்லா நைஸா அரைக்கணும். அரைச்சு முடிச்சு அது பெரிய கப்ல பெரிய குண்டால எடுத்து நம்ம வெச்சுக்கறோம். வெச்சிட்டு அந்த சின்ன கப்ல இருந்த மாவை நம்ம ஒரு சின்ன வடசட்டியில் எடுத்து 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கரண்டி வச்சு கலக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா கட்டியாகாமல் இருக்கிறது கலக்கிட்டே இருக்கிறோம். கஞ்சி மாதிரி அதையே காய்ச்சிட்டே இருக்கணும். நல்லா வெந்துருச்சு மாவு, பாருங்கள் நல்லா வேகுது. இப்போ இந்த மாவு வெந்த மாவை எடுத்து நம்ம அந்த பெரிய குண்டால் இருந்த மாவு இருக்கு இல்லைங்களா, ஆப்ப மாவு, அதில் நம்ம சேர்த்துணும். அதில் நம்ம நல்லா சேர்த்து கலக்கிக்கணும். இப்போ கஞ்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை எடுத்து நம்ம பெரிய குண்டா மாவில் சேர்த்து கலக்கி வச்சுக்கிறோம். பாருங்கள் அது வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அதுக்குற 1 டீஸ்பூன் சர்க்கரையும் ஆட் பண்ணணும். பாருங்கள் இந்த இதில் வந்து இந்த மாவில் நம்ம கஞ்சி ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கலக்கி மூடி வச்சிடணும். ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. மினிமம் ஒரு 8 ஹவர்ஸ் வந்து நம்ம அப்படியே மாவை வெளியில் வச்சிடணும். வெளியில் வைக்கும்போது என்ன ஆகுனா, மாவு நல்லா புளிக்கும். புளிச்ச மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ 8 மணி நேரம் நம்ம அப்படியே வச்சிடறோம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஆப்பம் சுடுறதுக்கு ரெடி ஆகலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறேன். ஆப்பு சட்டை எடுத்து வச்சாச்சு. இப்போ மாவு எடுத்து வச்சுருக்கோம். மாவு நல்லா வந்து கலக்கி வச்சுக்கணும். இப்போ ஆப்ப சட்டி நல்லா காயணும், நல்லா காயணும். அதில் எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்தோடனே எண்ணெய் ஊற்றக்கூடாது. நம்ம ஆப்ப சட்டியை நல்லா ஒரு க்ளீன் துணியில் வச்சு தொடச்சிட்டு நம்ம அப்படியே வச்சுட்டு, இப்போ மாவை நல்லா கலக்கிட்டு மாவு எடுத்து ஆப்ப சட்டியில் ஊற்றுறோம். ஊற்றி நம்ம ரெண்டு கைப்பிடியும் பிடிச்சி நல்லா இப்படி ரவுண்டாக இப்படி நம்ம பண்ணுற மாதிரி நீங்கள் இப்படி பண்ணணும். பண்ணி எடுத்து வச்சுட்டு ஓரத்தில் அந்த மாவினுடைய ஓரத்தில் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் இப்படி ஊற்றலாம். ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஆப்பம் நல்லா வெந்துட்டுருக்குது. மூடி வச்சு தான் ஆப்பம் நல்லா வேகுது, வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா சைடெல்லாம் ஒரு ப்ரௌன் நேரத்தில் வந்துருச்சு. ஆப்ப சென்டரில் மெது மெதுன்னு ஒரு மெத்துன்னு இருக்குது சாஃப்டாக. இப்போ நம்ம அந்த ஆப்பம் அப்படி நல்லா வரும்போது அந்த சட்டியிலேருந்து ஒட்டாமல் வெளியில் வந்துடும், தனியாக வரும். அப்படி இருக்கும்போது எடுத்தால் தான் இப்படி நல்ல ஒரு ஆப்பம் ஷேப்பில் அப்படியே வரும். நமக்கு பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்லா ஆவி பறக்க சுட சுட ஆப்பம் ரெடி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் நான் இன்னொரு அடுத்த ஆப்பம் ஊற்றுறேன். பாருங்கள் இப்போ ஆப்பம் அடுத்த ஆப்பம் ஊற்றியாச்சு. நல்லா நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். சட்டியை எடுத்து நல்லா ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறோம். வச்சுட்டு ஓரத்தில் அந்த மாவின் ஓரத்தில் மட்டும் லேசாக 1/4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து ஓரத்தில் மட்டும் விடுவிடுறோம். விட்டுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சிடும். இது பார்க்குறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ஒரு லைட்டான இனிப்பு சுவையோடு இருக்கும். ஏன்னா பச்சரிசி தேங்காய் 1 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அது வந்து கொஞ்சம் லைட் இனிப்பு சுவை இருக்கும். ரெண்டாவது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த ஆப்பத்தை பிச்சு பார்க்கும்போது அப்படியே ஏர் ஸ்பாஞ்சி மாதிரி ஒரு இது இருக்கும். இப்போ மாவு பாருங்கள், ஆப்பம் மாவு தோசைக்கல்லில் விட்டு அப்படியே வெந்து வெளியில் சைட்லலாம் வந்து ஒட்டாமல் வெளியில் நிற்கிது. இது நம்ம அப்படியே எடுத்துடலாம். இந்த லெவலுக்கு வரும்போது எடுத்தோம்னா தான் ஆப்பம் வந்து ஆப்பம் மாதிரி அப்படியே இருக்கும். நம்ம இப்படி சுற்றி எடுத்து விட்டுட்டு அப்படியே எடுக்கலாம். நம்ம இப்போ இந்த ஆப்பம் வந்து சூடாக சுவையாக அட்ராக்டிவாக ஒரு நல்ல சரியான பக்குவத்தில் அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு ஆப்பம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு இது மாதிரி இதுக்கு தேங்காய் பாலும் வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் பால் அப்படின்னா வெறும் தேங்காவை சொரவி அதை மிக்சியில் அடித்து புளிஞ்சிட்டு அது கூட ஏலக்காவும் சர்க்கரையும் சேர்த்தா தேங்காய் பால். இப்போ பாருங்கள் ஆவி பறக்க ஆப்பம் ரெடி. கூட நான் தேங்காய் சட்னி பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
வணக்கம்।